ஏஞ்சல் டிவி நேயர்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கல்வாரி சிலுவையில் அருணாதர் இயேசு கிறிஸ்து திருவாய் மலர்ந்தருளிய 7 வார்த்தைகளின் பெயரில் தியானம் செய்ய வேண்டும், அதை பற்றிய விழிப்புணர்வு எல்லாருக்கும் வர வேண்டும் என்பதில் கணத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்று இந்த நிகழ்ச்சிக்கு ஒப்புதல் தந்ததற்கு அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். கல்வாரி சிலுவையில் அருணாதர் இயேசு கிறிஸ்து முதலாவதாக மன்னிப்பை வழங்கினார், அது ஒரு மன்னிப்பு. இரண்டாவது இரட்சிப்பை வழங்கினார், அது ஒரு இரட்சிப்பு. தனக்கு ரெண்டு பக்கத்திலும் அறையப்பட்ட கல்வர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நபருக்கு ஆண்டவர் வழங்கிய அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு நாம் கலந்துரையாடல் செய்யப்போகிறோம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று லூக்கா 23:43 வாசிக்கின்றோமே. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவன் நமக்கு பல சகாயங்களை இந்த பூமியில் தந்தருளினார், அதில் ஒரு சகாயம்தான் இயேசு கிறிஸ்துவே. அவர் சொன்ன ரெண்டாவது வார்த்தையை நமக்கு சகாயமாக சொல்ல வேண்டுமே, ஆனால் அதற்கு ஒரு தெய்வ மனிதன் வேண்டுமே. கணத்துக்குரிய முன்னாள் தென்னிந்திய திருச்சபையின் பேராயரும் எல்லாருடைய இதயத்துக்கு இதமான சகாயமாய் எல்லாரோடும் மனம் திறந்து பேசக்கூடிய ஒரு அன்பு தாசனை இன்றைக்கு நாம் நமது அரங்கத்திற்கு வரவழைத்திருக்கிறோம். ஐயா அவர்கள் தென்னிந்திய திருச்சபையின் முன்னாள் பேராயர், தெய்வ சகாயம் அவர்கள்தான். அதை சொல்லும் பொழுதே உங்கள் எல்லாருக்கும் பேரானந்தம் உண்டாகிறது. அதோடு இல்லாமல் எல்லாவரையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஏய் நம்ம ஐயா வந்திருக்கிறாரு, நம்ம பேராயர் வந்திருக்கிறாரு, எல்லாம் பாருங்கப்பா என்று சொல்லி ஒரு தொடர்பு கொள்ளுங்களேன். சீக்கிரமாக செய்யுங்க. அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஐயா அவர்களையும் கூட நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டிய அவசியமில்லை, எனினும் எனது கடமையை நான் செய்யட்டும். வாங்க ஐயா. பிஷப் ஐயா, என்ன சந்தோஷம் உங்களை வரவேற்கிறதுல. I am so glad. மிக்க நன்றி ஐயா. ரெண்டாவது வார்த்தையை குறித்து நம்ம பேச போகிறோம். நீங்கள் நேயர்களுக்கு உங்களுடைய சார்பாக நீங்கள் சொல்லக்கூட வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அன்பிற்கினிய ஏஞ்சல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதலாவது என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களை இந்த நிலையிலே சந்திக்கின்ற நல்ல வாய்ப்பை பெற்றதற்காக நான் இறைவனை துதிக்கிறேன். அருமையான தீர்க்கதரிசி ஐயா சாது சுந்தர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஐயா, அந்த ரெண்டாவது வார்த்தை அருணாதர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த நிலை, அதில் ரெண்டு கல்வர்கள் அறையப்பட்டார்கள். அந்த ரெண்டு கல்வர்களுக்கு ஒரு கல்வனுக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைப்பதற்கு காரணம் என்ன? இதை பற்றி உங்களுடைய எண்ணங்களை பதிவு செய்யுங்க ஐயா. இந்த நிகழ்வு லூக்கா நற்செய்தியாளர் மட்டுமே நமக்கு தருகின்ற ஒரு நிகழ்வு. ஏனெனில் இவர் இயேசுவானவரை துவக்க முதல் முடிவு வரை மீட்பராகவே சித்தரிக்கிறார். ஒவ்வொரு நற்செய்தியாளருக்கும் ஒரு அழுத்தம் இருந்தது. மத்தேயு ஆண்டவரை இயேசுவானவரை அரசராக அவர் உருவகப்படுத்துகிறார். மார்க்கு நற்செய்தியாளர் அவரை ஒரு பணியாளராக அடிமையாக உருவகப்படுத்துகிறார். யோவான் நற்செய்தியாளர் அவரை ஆண்டவருடைய ஒரே பேரான குமாரனாக சித்தரிக்கிறார். ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் அவரை அடிப்படையில் மீட்பராக சித்தரிக்கிறார். ஆகவேதான் இந்த மீட்பர் என்கின்ற சொல் மத்தேயுவிலும் மார்க்கிலும் 5 முறையும் யோவானில் 4 முறையும் மட்டுமே வருகின்றது. ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் அதை 16 முறை எடுத்தாள்கிறார். இவர் சிலுவையில் இருக்கும்போது கூட எல்லாரும் அவரை பார்த்து சொன்னது, நீ மற்றவர்களை ரட்சித்தாய், உன்னை நீ ரட்சித்துக்கொள், 3 முறை சொல்லுகிறார்கள். ஒரு முறை அந்த உடன் இருந்த கல்வனும் கூட இணைந்து உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஆகவே இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்தது அடிப்படையிலே மீட்பராக வந்தார், மீட்பதற்காக வந்தார். ஆகவே அவருடைய வாழ்வின் இந்த உலகத்தில் இறுதியான ஒரு பணி என்னவென்றால் மிக மிக கொடூரமான ஒரு கல்வனை, ஒரு பாவியை மீட்பது, அதை சித்தரிப்பதற்காக அவர் வருகிறார்.
ஐயா, அவர் வந்ததே இந்த உலகத்தில் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று நாம் அறிஞ்சிருக்கிறோம். பரிசுத்த விவிலியம் அப்படி தான் நமக்கு சொல்கிறது. ஆனால் இந்த ரெண்டு கல்வர்களிலே இந்த ஒரு கல்வன் நல்ல கல்வன் என்று வைத்துக்கொள்வோம், ஒருத்தன் கெட்ட கல்வன் என்றே நம்ம வைத்துக்கொள்வோமே. அப்போது கல்வரில் நல்ல கல்வர் கெட்ட கல்வர் என்னெல்லாம் கிடையாது, மனம் மாறிய கல்வன் மனம் மாறாத கல்வன் அப்படி வேண்டுமானா சொல்லலாம். ஆமாம், இந்த ரெண்டு கல்வர்களுக்கும் ஏதாவது பேர் உங்களுக்கு வச்சதாக ஏதாவது எங்கேயாவது நீங்கள் படித்த மாதிரி நினைப்பில் வருதா ஐயா? அதாவது காஸ்பல் ஆஃப் நிக்கோதமஸ் என்று சொல்லி ஒரு இதில் எப்படியாக எழுதி வைத்திருக்கிறதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாரு. ஒருத்தருக்கு பேர் டிஸ்மாஸ் என்றும் இன்னொருத்தருக்கு பேர் ஜஸ்டஸ் என்றும். அதாவது டிஸ்மாஸ் என்பவரை வலது புறத்தில் அறைந்ததாகவும் இந்த ஜஸ்டஸ் என்பவரை லெஃப்டில் அறைஞ்சதாகவும் அதில் காஸ்பல் ஆஃப் நிக்கோதமஸில் சொன்னதாக சொல்கிறாங்க. நம்ம பைபிளில் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஒருத்த அந்த டிஸ்மாஸ் என்பவன் தான் வலது புறத்தில் அறையப்பட்டதாகவும் அவன் ஒரு நல்லவனாகவே அதில் சித்தரிக்கிறாங்க. இந்த ஜஸ்டஸ் என்பவனை அவன் அப்படி அவன் கள்ளன் கள்ளன் தான் அந்த மாதிரி தான் சித்தரிக்கிறாங்க. அவனுடைய அந்த பேருக்கு கிரீக்கில் வந்து கம்ப்ளைண்ட் ஆர் மோன் என்று தான் அதை பற்றி அவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் டிஸ்மாஸ்க்கு ஒரு சன்செட்டை அப்படின்றதான ஒரு அர்த்தம் இருக்கிறது. அவனுக்கு அந்த சன்செட் மாதிரி அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மீட்பு, நீங்கள் சொன்ன மாதிரி வந்ததா அந்த காஸ்பல் ஆஃப் நிக்கோதமஸில் சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு கல்லனும் கல்லன் தான் ஐயா சொன்ன மாதிரி, இதில் நல்ல கல்லன் கெட்ட கல்லன்னு இல்லை, மனம் மாறிய அந்த கல்வனுடைய மனநிலைமை இப்படி மாறுறதுக்கு காரணம் என்னையா? நீங்கள் சொன்ன நிலையிலேயே திருச்சபை வரலாற்றில் இந்த டிஸ்மஸ் என்பதுதான் அவருடைய பெயராக பாரம்பரியமாக நம்பப்பட்டு வருகிறது. இவரை வந்து சிறை கைதிகளுடைய பேட்ரன் செயின்ட்டாகவும் அவர்கள் எண்ணி திருச்சபை அவரை வாழ்த்தி கொண்டிருக்கின்றது. லூக்கான செய்தியாளர் நமக்கு சொல்ல விரும்புவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு சொன்ன ஒரு உண்மை என்னவென்றால், உலகத்தில் எல்லாரும் மீட்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய திருவுளம். அவர் அதை தான் விரும்புகிறார். ஒருவராவது கெட்டுப்போவது ஆண்டவருடைய திருவுளம் அல்ல அல்ல. ஆனால் அதே நேரத்தில் இதை எல்லாருமே நாம் மீட்கப்படுவோம் என்கின்ற நிலையிலேயே நாம் எடுத்துக்கொள்ளவும் கூடாது. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, இஃப் யூஆர் அ சின்னர் யூ டோன்ட் டெஸ்பேர், ஏன்னா பாவிகளுக்காகவே அவர் வந்தார். இஃப் யூஆர் அ சின்னர் டோன்ட் ப்ரெஸ்யூம், அதாவது நான் மீட்கப்பட்டு விடுவேன் அப்படின்னு நீங்க நினைக்காத, ஏன்னா எல்லாமே இந்த இயேசுவானவர் நமக்கு அருகாமையிலே அவரோடு தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவானவரோடு அவர்கள் எத்தகைய நிலைப்பாடு எடுக்கிறார்கள் என்பதுதான். ஏன்னா ரெண்டு பேரும் அருகாமையில் இருந்தவர்கள். ஆமா, ரெண்டு பேருமே இயேசுவானவருடைய தலையின் மேல் எழுதப்பட்டிருந்ததை வாசித்தவர்கள். 6 மணி நேரம் அவர் எப்படி அங்கே இருக்கிறார், 9 to 3 o'clock அவரை பார்த்து கொண்டிருந்தவர்கள். ஒருவேளை சொல்ல வேண்டுமானால் முதல் திருவாக்கு இயேசுவானவர் முடிந்த போது அதை கேட்டவர்கள். ஆகவே இப்படி ரொம்ப அருகாமையில் இருந்தவர்கள். ரெண்டு பேருமே ஒருவேளை பரபாசோடு இணைந்தவர்களாகவும் அவர்கள் இருக்கலாம் என்பதாகவும் வரலாறு சொல்லுகிறது. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலே ஒருவர் மீட்கப்படுகிறார், ஒருவர் ரொம்ப வேதனையோடு அவர் மறிக்கிறார். இதில் இது என்னன்னா, இந்த 3 பேர் மறிக்கும் தருவாயில் இருக்கின்ற 3 பேரையும் லூக்கா நமக்கு முன்னிறுத்துகிறார். அவங்க சொன்ன வார்த்தைகளும் 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் கூட அப்படியே நிலைத்திருக்கின்றன. கரெக்ட். ஆனால் நம்ம எந்த வார்த்தைகள் பாக்கியமானவைகளோ அவைகளை போற்றுகிறோம், எந்த வார்த்தைகள் தாழ்வானவைகளோ இழிவானவைகளோ இயேசுவானவரை கனப்படுத்தாதவைகளோ அவைகளை பற்றி நாம் வருத்தப்படுகிறோம். அதனால நம்ம என்னன்னா, இப்போ நம்ம பேசுகிற பேச்சு இன்னோட போகிறதில்லை, நம்முடைய செயல்கள் இன்றோடு நிற்பதில்லை, அவைகள் ஒரு நிரந்தர தன்மையை பெற்று விடுகின்றன. எல்லாமே வந்து இயேசுவானவருக்கு நேராக நாம் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்கிறோமோ அதை அங்கே அவர் உணர்த்துகிறார். ஒருவர் வந்து இயேசுவானவரை இழித்துரைக்கிறார் மற்றவர்களோட சேர்ந்து. ஆமாம். ஒரு அடுத்தவர் வந்து இயேசுவானவருக்கு ஆதரவாக பேசுகிறார். அது நான் நினைக்கிறேன் ஐயா, அந்த முதல் வார்த்தை சொல்கிறார் இல்லையா, அது வரைக்கும் அவனும் சிலுவையில் அறைய போகிறது எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு, எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் இந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இத்தனை பாடுகள் இத்தனை வேதனைகளுக்கு மத்தியில் இந்த கொடூரமான அந்த சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் பொழுது கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்கிறாரு. அப்போ இந்த வார்த்தை இந்த கல்வனுடைய மனதை தாக்கியிருக்குமா? நிச்சயமாக. அதாவது அவன் மனம் மாற்றுவதற்கு
இயேசுவானவர் சிலுவையில் எந்த ஒரு அற்புதத்தையும் செய்யலை அல்லது ஒரு பெரிய அருளுரையும் ஆற்றலை. ஆனால் எதனால் அவன் இப்படி ஒரு மாற்றத்திற்கு நேராக நடத்தப்பட்டிருப்பான் என்பது ஒரு கேள்வியை நம்ம எழுப்பணும்னா, நமக்கு உடனடியாக கிடைக்கின்ற பதில் வந்து இயேசுவானுடைய பிரார்த்தனை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஒன்று, நம்முடைய ஜபத்திற்கே ஆற்றல் இருக்கிறதென்றால் இயேசுவானுடைய ஜபத்துக்கு எப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கும்? அவ்வளவு கொடுமையான ஒரு கல்வனையும் மாற்றக்கூடிய ஆற்றல் அவருடைய வேண்டுதலுக்கு இருக்கு. அவருடைய வேண்டுதல் எப்போதும் கேட்கப்படும் என்பது நமக்கு தெரியும். பிதா, ஏதோ நான் அவர் பிதா இப்போதும் என்னுடைய வேண்டுதலை கேட்கிறார், இப்போதும் நீர் கேட்டிருக்கிறீர் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் மற்றவங்களுக்காக நான் இதை சொல்றேன். அவர் ஞானஸ்தானம் பெற்று திருமுழுக்கு பெற்று வரும்பொழுது என்னுடைய நேசகுமாரன் தானே சொல்றாரு. ஆமா, அப்போ ஒரு நேசகுமாரன் என்ற நிலையில் அவர் பரிந்துரை செய்து பொழுது கட்டாயம் கேட்டுதான் இருக்கு. ஆனா இந்த கல்வனுக்கு ஒருத்தனுக்கு மனமாற்றம் அடைகிறது, இன்னொருத்தனுக்கு மனமாற்றம் அடையலையே அந்த நிலையிலும். ஏன்னா அந்த நிலையில் அவர் என்ன யோசிச்சிருப்பாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவர் வந்து அங்கே கீழே இருந்த சமய தலைவர்கள், போர் சேவகர்கள் அவர்களுக்காக வேண்டுகிறார். இதனுடைய சிறப்பு என்னவென்றால், தூய ஆவியானவர் அதே வார்த்தைகளை தனக்கு பேசுவதாக இவனுக்குள்ளே செயலாற்றுகிறார். அவங்க மட்டும் இல்ல, பாவம் செஞ்சவங்க, நானும் ஒரு பாவி. ஆகவே இறைவா, இயேசுவே, நீர் இந்த வேண்டுதலை ஏறெடுக்கிறே, அந்த வேண்டுதல் எனக்கும் கொஞ்சம் அப்படி படட்டும், நானும் அதனால் மன்னிப்புக்காக நீர் வேண்டினீரே, அந்த மன்னிப்பு எனக்கும் கொஞ்சம் தாங்க, அதனால் நான் மன்னிக்கப்பட வேண்டும் என்கின்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டு அதன் அடிப்படையிலே அவர் இந்த வேண்டுதலை ஏறெடுத்திருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் அவருடைய விசுவாசத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விசுவாசம். இயேசுவானவர் சிலருடைய விசுவாசத்தை அவர் பாராட்டுகிறார். நூற்று கதிவனுடைய விசுவாசத்தை பாராட்டுறாரு. கானானிய பெண்ணை பார்த்து நான் உன்னுடைய விசுவாசம் பெரிது என்று சொல்லுகிறார். ஆனாலும் இந்த கல்வனுடைய விசுவாசத்தை போல எனக்கு என்னமோ புதிய ஏற்பாட்டிலோ பழைய ஏற்பாட்டிலோ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லை. ஏன்னா விசுவாசத்தை நாம் பார்க்க முடியாது. கரெக்ட், அவர் உயிரோடு எழுப்பின போது எத்தனை பேர் அவரை விசுவாசித்தார்கள் என்று சொல்ல முடியாது. அவர் அற்புதங்களை செய்த போது எத்தனை பேர் விசுவாசித்தார்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா சிலுவையில் அவர் தனியராக தான் தொங்குகிறார். ஆனால் அதே நேரத்தில் அவர் மரிக்கும் தருவாயில் அவர் உயிரோடு எழுந்த உயிரோடு எழுப்பிய போதல்ல, அவர் சாகும் போது அவரை விசுவாசிக்கிறார். ஒண்ணு முடியாது. ஆமா, சிலுவையில யாருமே வந்து சிலுவையில் அறையப்பட்டவர்கள் மீண்டும் இறங்கி வந்ததில்லை. அதோட அவங்க அங்கேயே சிலுவையிலே அவர்கள் எத்தனை நாள் ஆகுமோ, சிலர் உடனடியாக மரிப்பார்கள், சிலர் மரிக்காமலே பறவைகள் மற்றவைகளால் கொடூரமாக அவர்கள் செய்து அவர்கள் மடிப்பார்கள். ஆகவே சிலுவையிலிருந்து மறுபடியும் அவருக்கு வாழ்வு என்பதல்ல, அவருக்கு நிச்சயம் மரணம் நிச்சயம் என்பது எல்லாருக்குமே தெரிந்த உண்மை. அதான் ஐயா நீங்க சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை. ஏன்னா விசுவாசத்திலே இவனுடைய விசுவாசம் பெரியது. இந்த வார்த்தைகளை சொல்றதுக்கு முன்னால அவன் பேசின பேச்சுகளும் பார்த்தீங்கன்னா, டேய், நம்ம எல்லாம் நியாயமா குற்றம் செஞ்சு தண்டிக்கப்படுறோம், இவர் நம்ம போல இல்லைன்னு வேற சொல்றான். அப்போ நீங்க சொன்ன வார்த்தையிலிருந்து ஆவியானவர் தான் இந்த மனமாற்றத்தை அந்த கல்வனுக்கு கொடுத்திருக்கிறார். தூய ஆவியானவருடைய வேலை தான் இது. எல்லா மனமாற்றங்களும் தூய ஆவியானுடைய பணிகள். ஆனால் நம்ம வந்து தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே பணியாற்றுவதற்கு, செயலாற்றுவதற்கு, நம்மை மாற்றுவதற்கு நம்ம இடம் கொடுக்கும் போது அது நடைபெறுகிறது. அது எப்படி நடைபெறுகிறது என்றால், இயேசுவானவரை பார்க்கும் போது நம்ம உடனடியாக அதாவது அந்த கல்வனுடைய சில நிலைப்பாடுகள்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. எல்லா சமய தலைவர்களும் இயேசுவானவருக்கு எதிராக குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஐயா, இப்போ கூட நம்ம நேயர்கள் என்ன பேராயரை வச்சுக்கிட்டு இப்படி வேக வேகமாக பேசுகிறீங்க, கொஞ்சம் அவருக்கு ஒரு தண்ணி கொடுங்கன்றாங்க. நான் வந்து உங்களுக்கு தண்ணி கொடுத்து தான் ஆகணும், அதுக்கு முன்னால் அவங்களுக்கும் கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு வரேன். நேயர்களே, கனத்துக்குரிய ஐயா அவர்கள் நம் மத்தியிலே மிக அழகாக அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல் நம்மோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பேச தான் போகிறாங்க, அதுக்கு முன்னால் நீங்கள் சொன்னதுனால ஒரு பிரேக் கொடுக்குறேன், நீங்களும் போயிட்டு வந்துருங்க. வாங்க நேயர்களே, கனத்துக்குரிய பேராயர் அவர்களோடு நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். இரண்டாவது வார்த்தை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொல்வதற்கு முன்பதாக அவருக்கு வலது பக்கம் இடது பக்கம் அறையப்பட்ட கல்வர்களின் நிலை, மீட்பின் ஒரு நிலை, ஒரு மீட்பு என்ற நிலையிலே அங்கே நடைபெறுகின்ற காரியங்களை கனத்துக்குரிய பேராயர் அவர்கள் மிக அழகாக எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார்கள்.
தொடர்ந்து அவரோடு நாங்கள் பேச போகிறோம். உங்கள் விருப்பத்தின்படி தான் நான் இந்த பிரேக் கொடுத்தேன். இப்போ ஐயா அவர்கள் நம்மோடு கூட தொடர்ந்து பேசும்படிக்கு கேட்போமா? பிஷப், இந்த மீட்பை பற்றி நீங்கள் சொல்லிக்கிட்டு வரீங்க. இந்த மீட்புக்கு காரணமான அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவருடைய நிலைப்பாடு, அவருடைய தன்மைகள், அவர் இந்த பூமிக்கு வந்ததுடைய நோக்கங்கள் எல்லாம் இந்த கல்வாரி சிலுவிலே நிறைவேறி கொண்டே இருக்கு. நீங்கள் சொன்னீங்க, முதல் பிரார்த்தனையே அவருடையது மன்னிப்பு தான், அவருடைய நோக்கமே அதுதான் என்று சொன்னீங்க. இந்த கல்வனை மீட்பதற்கு கூட அவருடைய நிலைப்பாடு எப்படியாக இருந்தது, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் பிஷப். ஆண்டவராகிய இயேசுவை நாம் எப்பொழுதுமே இறை மைந்தனாக மட்டுமே பார்க்கிறோம். அவரை மனு மைந்தனாக, நம்மை போல ஒருவராக சில வேளைகளை பார்க்க தவறிவிடுகிறோம். அவர் சிலுவையிலே அறையப்பட்ட போது மனித தன்மையை அவர் நிறைவாக கொண்டிருந்தார். சரீர வேதனை ஒருபுறம், தனிமைப்படுத்தப்பட்ட நிலை மற்றொரு புறம், எல்லாரும் குற்றவாளியாக அவரை பார்க்கிறார்கள் என்கிற உணர்வு அவருக்குள்ளே ஒரு புறம். ஏன்னா ரெண்டு குற்றவாளிகள் மத்தியிலே அவரை அறைந்ததே உலகம் அவரை ஒரு குற்றவாளியாக பார்க்க வேண்டும் என்று திட்டமிட்டே யூத தலைவர்கள் அப்படி அவரை ரெண்டு குற்றவாளிகள் மத்தியிலே சிறுவேலை அறைவதற்கு அவர்கள் கட்டளை கொடுக்கிறார்கள். ஒன்றும் இல்லை பிஷப், சாதாரணமாக இப்போது நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸுங்க எவ்வளோ குடிகாரங்க என்ன குடிச்சிட்டு அந்த டாஸ்மாக் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும்போது நம்ம போய் நின்றுட்டோம்னா, ஏ ராஜன் என்னடா இவங்க கூட நிற்கிறேன், நீ என்னடா ஏனே போயிட்டியா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் ஷை ஆகிடுது. ஐயோ ஏண்டா இப்படி பண்ணோம், ஏண்டா இப்படி இங்கே வந்து நின்னோம், அவன் கேட்குறது நியாயந்தானேன்னு தோணும் பொழுது கல்வாரி சிலுவையிலே ரெண்டு கல்வர்கள், அதுவும் கொடூரமான கல்வர்கள், அவங்க மத்தியிலே அவர் தொங்குறாருன்னா பெரிய தியாகம் தானையா? ஆனால் அது வந்து ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம், ஏசாயவனால் உரைக்கப்பட்டது. ஓகே, அவர் மரணத்திலே கல்வர்களோடு அவர் எண்ணப்படுவார் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. மனிதர்கள் அவருக்கு எதிராக செய்தது ஆண்டவருடைய திட்டத்திலே அதையும் அவர் பயன்படுத்தி தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக பயன்படுத்துகிறார். கரெக்ட் கரெக்ட். அகஸ்ட சீசர் ஒருவேளை மக்களை துன்புறுத்துவதற்காக குடிமதிப்பு எழுதியிருக்கலாம், குடிமதிப்பு எழுதப்படும் போதே அவர் கட்டளையிட்டிருக்கலாம். ஆனால் அதன் வழியாக அவர் பெத்லகேமிலே பிறக்க வேண்டும் என்கின்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அப்போ அவர் பிறந்தபோது கூட ஒரு மாட்டு தொழுவத்தில் இருட்டான சுகாதாரமற்ற நிலையில் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் பிறக்கிறார். அவர் இறக்கும் போதும் எருசலேம் புனித நகரத்துக்கு வெளியே தபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஒரு பொல்யூட்டிங் பிளேஸ் என்று எண்ணப்படுகிற அந்த இடத்துல அவர் மரிக்கிறார். அதனுடைய பொருள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்புக்காக எவ்வளவு இழிவான நிலைமைக்கு அவர் செல்லுகிறார், எவ்வளவு கீழே இறங்கி வருகிறார். ஆகவே அவருடைய இந்த கல்வனுக்கு மீட்பளித்தவர் அவனுடைய நிலையிலே வந்து அவனை மீட்கிறவராக இருக்கிறார் என்பது ஒன்று. ரெண்டாவது, கடவுள் அவர் கெத்செமனில் இருந்தபோது தனிமையிலே தன்னுடைய தனிமையை அவரை வாட்டியது. என்ன நீங்கள் தூங்கினா இருக்கீங்க, ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜபிக்க கூடாதா? அவர் இறைமைந்தன் மனுமைந்தன், ஆனாலும் அவருக்கு மனிதருடைய ஆதரவு தேவைப்பட்டது. அவருடைய தந்தை அவரை இறக்கும் போது கூட தனிமையாக விடவில்லை, ஆனால் அவருக்கு அனுதாபமான ஒரு நண்பனை கொடுத்து, விசுவாசிக்கின்ற ஒருவனை கொடுத்து, அவன் வழியாக இவர் தூய்மையானவர், அவர் எந்த பாவமும் செய்யாதவர். இதற்கு முன்னால் ஒருவேளை ஏரோது சொல்லியிருக்கலாம், பிலாத்து சொல்லியிருக்கலாம், நூற்றுக்கு அதிபதி சொல்லுவார், ஆனால் இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை அவர் கொடுக்கிறார். ஆகவே இயேசுவானவருக்கு என்னன்னா, தன்னோடு தன்னுடைய அதிகமான கொடூர துயரத்தில் தன்னை எல்லாரும் கல்வராக பார்க்கின்ற அந்த வேளையில் அவர் இவர் குற்றமற்றவர் என்று சொல்லுவதே ஒரு ஒரு துணிச்சலான ஒரு செயல். ஏன்னா அதன் வழியாக, ஒன்று இயேசுவானவர் குற்றமற்றவர் என்று சொல்வதின் வழியாக, குற்றமற்ற ஒருவரை தண்டிக்கின்ற நீதிமன்றம் தவறானது, இந்த நீதித்துறையானது தவறு இழைத்து விட்டது என்று சொல்லுகின்ற அளவுக்கு தைரியத்தோடு அவர் நடந்து கொள்கிறார். அங்கே இருக்கிற மக்களோடு இணைந்து இயேசுவானவர் மேல் குறை சொல்லாம அவர் தூய்மையானவர் என்பதை அறிக்கையிடுவதன் வழியாக கூட்டத்திலிருந்து தான் தனித்து நிற்க முடியும், எது உண்மையோ அதற்கு நான் அப்படிப்பட்ட நிலைப்பாடு எடுக்க முடியும் என்பதையும் அவர் காட்டுகிறார். ஆகவே இயேசுவானுடைய தன்மை என்னன்னா, நாம் அவரை அறிக்கையிட்டோமானால் அவர் நம்மை அறிக்கையிடுவார், நாம் அவரோடு நின்றோமானால் அவர் நம்மோடு நிற்பார், நாம் அவருக்கு தோழமை கொடுத்தோமானால் அவர் நமக்கு தோழமை கொடுப்பார். ஆகவே உடனடியாக இன்றைக்கே என்னுடனே பரதீசில் இருப்பாய்.
ஐயா, அந்த கல்வன் கேட்குறான்ல, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியை நினைத்து அப்படின்னா, அந்த கல்வனுக்கு பரலோக ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது என்ற நினைவு இருந்திருக்குமா, தெரிஞ்சிருக்குமா? அதாவது அவருடைய வாழ்க்கையை பற்றி அவர்கள் நிச்சயமாக முன்னதாகவே அறிந்திருப்பார்கள். ஆனால் அவருக்கு சிலுவையிலே தொங்கும்போது தான் அந்த கல்வருக்கு இவர் உண்மையாகவே மேசியா என்கிற உணர்வு ஏற்பட்டது. ஆகவே தான் அவர் பாவமற்றவர், வேற யாரும் இந்த உலகத்தில் பிறந்து பாவமற்றவராக இருக்க முடியும் மேசியாவை தவிர? ஆகவே அவர் மேசியா, அவர் இறந்தாரானால் அதோடு அவருடைய வாழ்வு முடியப் போவதில்லை. இறைவன் அவருக்கு நிச்சயமாக இந்த அரசை கொடுப்பார், ராஜ்யத்தை கொடுப்பார் என்று உறுதியாக நம்பினார். ஆகவே ரொம்ப தாழ்மையாக அவர் கேட்கிறாரு, வேற எதையும் கேட்கல, யாக்கோபு யோவானை போல நான் வந்து வலது புறத்தில் இடது புறத்தில் இருக்கணும்னு கேட்கல. ஐயா, வெறும் பிச்சைக்காரனாக நான் உம்மிடத்தில் கெஞ்சுகிறேன், என்னை நினைத்து கொள்ளும். இரக்கப்படும், அதாவது இரக்கத்தின் குரலாக இங்கே காணப்படுகிறது. ஒரு மாதிரி பரிதபிக்கின்ற ஒருவராக இங்கே கேட்கிறார், என்னை வெறும் நினைச்சிங்க, ஆனால் ஆண்டவருடைய அருள்கொடை பாருங்கள், என்னை நினைத்து கொள்ளுங்கள் என்று எளிமையாக கேட்டவனுக்கு சொல்கிறாரு, நீ என்னுடனே இருப்பாய், பரதேசில் இருப்பாய், எவ்வளவு பெரிய பாக்கியம். நான் சொல்றது, he was only asking for crumbs, but God gave him the whole pantry. எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்கிறார். பரதேசத்தை விட என்ன பெரிய பாக்கியம் அவனுக்கு இருக்க முடியும்? அதுவும் அதை விட முக்கியமாக இயேசுவானவரோடு. பரதேசம்னா மக்கள் சொல்வது, வேத அறிஞர்கள் சொல்வது என்றால், இட்ஸ் எ பர்ஷியன் வேர்ட், இட் சிம்பிளி மீன்ஸ் வால்டு. அது வந்து இந்த சுற்றி சுவர் அமைக்கப்பட்ட ஒரு தோட்டத்தை குறிக்கின்ற ஒன்று. ஆமா, அது வந்து இந்த பெர்ஷியன் பேரரசருடைய கார்டனை குறிக்கும். அவர் வந்து யாருக்காவது ஒரு மரியாதை செய்ய வேண்டும் என்றால் அவர்களோடு அந்த தோட்டத்தில் அப்படி நடப்பார். அது வந்து அவரோட தோட்டத்தில் நடப்பது என்பது அவ்வளோ பெரிய மேன்மையாக கருதப்பட்டது. இது வந்து நமக்கு தெரியும், ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் அமைத்து வைத்த போது வெறும் தோட்டத்தை பண்படுத்துவதற்காக அல்ல, ஆண்டவருக்கு தோழமையாக வாழ்வதற்காக. ஒவ்வொரு நாளும் குளிர்ந்த வேளையிலே அவர் வருவார், அவளோடு நடப்பார். ஆனால் பாவத்தினால அவன் எழுந்து விட்டோம். இப்போ அவன் எப்பொழுது பாவத்துக்காக மனம் வருந்தினானோ, நான் பாவம் செய்தவன் அவர் பாவமற்றவர் என்று உணர்ந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கிட்டானோ, இப்பொழுது மீண்டுமாக அந்த தோழமையை அவர் கொடுக்கிறார். நீ என் கூடியே நீ இருப்ப. அவன் ஏதோ எப்போதோ என்பதல்ல, இன்றைக்கே. அதாவது ஒரு முறை நம்ம ஆண்டவரை, ஆண்டவரிடத்தில் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரே என்னை மன்னியும் நம்ம சொல்லிட்டோம்னா, உடனடியாக அவர் இந்த வாழ்வை நமக்கு கொடுக்கிறார். பியூட்டிஃபுல், ரொம்ப அற்புதமான விளக்க உரை. அது அந்த ஏதேன் தோட்டத்தில் முறிந்த உறவு கல்வாரி சிலுவையில் இந்த கல்வனுக்கு மலர்ந்தது. இப்போ அங்கே அவங்க துரத்தப்பட்டாங்க, ஏன்னா அந்த ஒரே ஒரு பாவத்தினால கீழ்படியாமனாலும் துரத்தப்பட்டாங்க. இங்கே இவன் இரக்கத்தோடு கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை கொடுத்துட்டார், அதையும் அந்த சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார். இன்றைக்கு என் கூட அந்த பூங்காவில், அந்த தோட்டத்தில், அந்த குளிர்ச்சியான வேலையில் நீ இருப்பப்பா. இல்லை, எனக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியம் என்னென்னா, ஐயா, இந்த கல்வன் இதெல்லாம் அறிஞ்சிருக்கானே, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அவன் குற்றவாளியாக மாறினானோ, அல்லது ஏற்கனவே ஐயா அவர்கள் சொன்னது போல் இந்த மேசியா என்பதெல்லாம் பற்றி அறிஞ்சிருந்திருப்பானோ, இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சதுனால இவன் இப்படி மனமாற்றம், இந்த மன்னிப்புக்கு பிறகு மனமாற்றம் அடைந்தானா? ஏன் அடுத்த கல்வனுக்கு இது தெரிஞ்சிருக்கக்கூடாதா? தெரிஞ்சிருந்து இவன் கல்வனாக போயிட்டானா, மனதை கடினப்படுத்தினானான்றது தான் எனக்கு கேள்வியாக இருக்குது. அடுத்த கல்வனை பற்றி இவர் சொல்கிறது என்னென்னா, நீ கடவுளுக்கு பயப்படுறது இல்லையா அப்படின்னு கேட்குறார், ஆகவே அடிப்படையில் அவர்களுக்கு இருந்த வேறுபாடு, ஒருவன் கடவுளுக்கு அஞ்சினவன், இன்னொருத்தர் வந்து கடவுளுக்கு அஞ்சாதவர். ஐயா, இதில் கூட பாருங்க, நீ கடவுளுக்கு பயப்படுறது இல்லையான்னு அவன் கேட்கறதுலேருந்து, இப்போ இயேசுநாதரை இவன் பார்க்கின்ற பார்வையை, வலதுபுறத்தில் இருந்த கல்லன் பார்க்கிற பார்வையே, இவர் ஒரு மனு மைந்தனாக இருந்தாலும் இவர் மாட்சிமை பொருந்த விண்மைந்தனாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவனுக்கு அந்த உணர்வெல்லாம் வந்துருச்சு பாருங்களேன். ஏன்னா அப்போவே அவர் சொல்கிறாரு, நீ வந்து கடவுளுக்கு பயந்தன்னா, கடவுளுக்கு பயப்படுகிற பயம் என்ன? அது ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தினுடைய ஆரம்பம் என்ன? நம்மை பற்றி அறிந்து கொள்கிற அறிவு, நான் பாவி என்று உணர்கின்ற உணர்வு. ஓ, உனக்கு அந்த பாவி என்ற உணர்வு வராத வரைக்கும் உனக்கு கடவுள் பயமே இல்லை. இல்லை, நம்ம ஒருவேளை நாங்கள் கடவுளுக்கு பயப்படுறோம்னு சொல்லிக்கலாம், கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளலாம். அதன் அடிப்படையில் நாம் ஞான இருதயம் உள்ளவர்களாகி, நம்முடைய உண்மையான நிலைமை, நாம் பாவிகள்
இல்லைல்ல நான் நிறைய நல்லது என்கிட்ட இருக்கு, உடவு ஒரு சில வீக்னஸ் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாலும், யாக்கோபு சொல்றாரு பத்து கட்டளையில ஒரு கட்டளையும் மீறினாலும் நீ பத்து கட்டளையும் மீறினவன் ஆகிறாய். ஆமா, அப்படிப்பட்ட ஒரு உணர்வு அவன் இந்த அடுத்த மீட்கப்பட்ட கல்வனுக்கு ஏற்பட்டது, இவனுக்கு ஏற்படலை. அப்படி ஏற்பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம உலக நிலைப்பாடோடு ஒத்து போக மாட்டோம். எது நமக்கு உண்மை என்று தெரிகிறதோ அந்த நிலைப்பாட்டை நம்ம எடுப்போம். நாம் பாவம் செய்தோமானால் நான் பாவி என்பதை நம்ம அறிக்கையிடுவோம். நாம் யாருக்கிட்ட கேட்டால் நமக்கு அந்த பாவத்திற்கான விடுவி ஏற்படுமோ அவரிடத்தில் நம்முடைய வேண்டுதலை நாம் ஏறெடுப்போம். நம்முடைய வாழ்வு இந்த உலகத்திற்குரியதாக நன்மைகளை மட்டுமல்ல, ஆனால் இந்த உலகத்திற்கு அப்பாலும் வாழ்கின்ற வாழ்வின் மேலே நமக்கு ஒரு ஏக்கம் ஏற்படும், ஒரு ஒரு வாஞ்சி ஏற்படும். அதற்கு அதையும் நாம் எண்ணி இந்த உலகத்திலே நம்ம வாழ முற்படுவோம். ஏன்னா அடுத்தவன் வந்து இந்த உலகத்தை மட்டுமே என்ன என்ன கீழே இறக்கி விட்டுருந்த சில கஷ்டம் எனக்கு வேணாம். ஆனால் அவன் தன்னுடைய ஆன்மீக விடுதலை பற்றி அவன் எண்ணி பார்க்கவில்லை. இல்லை, அதற்கு பின்னால் இந்த உலக வாழ்வுக்கு பின்னால் வரப்போகிற ஒரு நித்தியமான வாழ்வை பற்றி அவன் எண்ணினதாக தெரியவில்லை. இவனுக்கு தருணம் இருந்தும் தருணத்தை இவன் இழந்து போயிட்டாயா? அதுதான் இப்போ பாருங்கள், தருணங்கள் கொடுக்கப்படுகிறது. அதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொல்ல சொல்ல ஐயா, இது இந்த கொல்கத்தா மேட்டிலே நடந்த ஒரு பெரிய கருத்தரங்கு மாதிரி தான் தோணுது. இந்த ஒரு சின்ன உரையாடல் தான், இந்த ஒரு வார்த்தையில் இயேசுநாதர் பேச வேண்டியதை இந்த கல்வனே பேச வச்சுட்டார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய உயரிய அந்த லட்சணத்தை பார்த்தீங்களா? ஒருத்தர் உருவாக்குகிறதுல கூட அந்த சிலுவையிலே அதை செஞ்சு முடிக்கிறார் பாருங்கள். தன்னோடு கூட சீடர்களை உருவாக்கி அவங்களெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் உணவு ஓடி போய் தான் ஒருத்தன் தான் அங்கே நின்றுட்டுருக்கிறார் யோவான் அருளப்பர் மட்டும். மீதி எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாலும் சிலுவையிலே அவருக்கு ஒரு வெற்றி. இந்த கல்வன் மனம் மாறி இப்போ அவரே உரையாடல் பண்ணுறார். ஆமாம், அது என்ன ஒரு அழகான ஒரு கருத்தரங்கு அங்கே நடந்திருக்கு பாருங்கள். நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு அது வெளிப்பாடு தெரியுதுயா? இல்லை, இப்படி அவர் தனக்கு தரப்பட்ட தருணத்தை மிக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டவர் அவர். இது வேற எங்கேயும் அவர் இவ்வளோ அருகாமையில் இயேசுவானருக்கு இருக்க முடியாது. முடியாது, இவ்வளோ அருகாமையில் அவருடைய ஆளுமை ஆள் தன்மையை இவர் அறிந்து கொள்ள முடியாது. அவரை அவருடைய தெய்வீகத்தை பார்த்தவர் இவர். அதனால் என்னன்னா, அவருடைய வேண்டுதல் அதிகமாக நிறைவேற்றப்படுகிறது. அவர் கேட்டதெல்லாம் நினைத்து கொள்ளும். இவர் சொன்னது இன்றைக்கு, டுடே, அதுவும் வெரிலி, மெய்யாகவே நான் சொல்றேன், இன்றைக்கு என்னுடனே நீ பரதேசத்தில் இருப்பாய் அப்படின்னு அவ்வளவு பெரிய, அதாவது எப்போதும் இயேசுவானவர் தன்னுடைய பிதாவினுடைய உறவிலே வாழ்ந்தவர், பிதாவோடு இருக்கிற என்கின்ற உணர்வோடு இருந்தவர். அவருக்கு தெரியும் நான் பிதாவினிடத்திலிருந்து வந்தவர் என்றும் பிதாவினிடத்துக்கு போகிறவர் என்றும். அப்படி மறுபடியும் அவர் வீடு அங்கே தான், அங்கேருந்து மறுபடியும் போகும்போது இவனை முதல் தோழனாக இங்கே அழைத்து கொண்டு போகிறார். பரலோகம் எவ்வளவு கடிப்பாக இருந்திருக்கும், என்ன பெரிய பாக்கியம். இந்த மாதிரி நமக்கு கடவுள் நமக்கு தருகின்ற வாய்ப்பை, அவருடைய அழைப்பை, அறைகோலை ஏற்றுக்கொள்ளுகின்ற எல்லாருக்கும் ஆண்டவர் இதை கொடுக்க விரும்புகிறார். ஆகவே அவனுடைய வேண்டுதல் மிக மிக அதிகமாக கேட்கப்பட்டது. அவனுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாக அவனுக்கு அருளப்பட்டது. நான் சொல்ல மாதிரி, ஹி வாஸ் ஆஸ்கிங் ஃபார் க்ரம்ஸ் அண்ட் ஹி காட் த ஹோல் பேண்ட்ரி. ஆனா அடுத்தவனை பாருங்க, அவனுடைய வேண்டுதல் கேட்கப்படவில்லை, அவன் தருணத்தை இழந்து விட்டான். ஆகவே என்ன, நீ உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து நான் எங்களை இறக்கி விடு அல்லது நம்ம இறங்கிடுவோம், அந்த வேண்டுதல் கேட்கப்படவில்லை. அதாவது ஒரு டையிங் வித் சினிசிசம், அவ்வளோ வேதனையிலையும் இயேசுவானவரை மற்றவர்களோடு இணைந்து குறைவாக மதிப்பிடுவது, அவரை கேலி செய்வது, எங்களை ரட்சித்துக்கொள் என்று சொல்வது, கடைசியில் அவன் ஜபம் கேட்கப்படவில்லை. இறைவனோடு இறைவன் அருளுகின்ற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தாத வேளையில் நம்முடைய ஜபங்களும் பல வேளைகளில் கேட்கப்படாத ஜபமாக மட்டுமல்ல, நம்மை என்றைக்கும் தாழ்விலே நிலைப்படுத்துகின்ற ஒரு ஜபமாக இருக்கு. அது ஒரு பரிதாபமான ஒரு ஜபமாக ஏற்படுத்திவிட்டது. நேர்களே, இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருந்திருக்கும். ஒருவேளை இது கடைசி தருணம், ஒருவேளை உங்களுடைய ஆயுள் நாட்களிலே இதுதான் தருணம் என்ற நிலையில் இருப்பீர்களே ஆனால், உங்களுக்கு அருமையானவர்கள் மரணத்துக்கு போராடி கொண்டிருப்பார்களே ஆனால், ஒரு வாய்ப்பு. மீட்பராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கல்வாரி சிலுவையில் சொன்னதை போல இன்றைக்கும் உங்களையும் பார்த்து சொல்ல, உங்களுக்கு அருமையானமே பார்த்து சொல்ல ஆயத்தமாக இருக்கார். பேராயர் ரொம்ப அழகாக விவரத்தை சொன்னார். நீங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்துருங்க, திரும்ப கொஞ்ச நேரம் நம்ம பேசுவோம்.
வாங்கடீர்களே, கணத்துக்குரிய பேராயர் தேவ சகாயம் அவர்களோடு நாம் பேசி கொண்டிருக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது இரண்டாம் வார்த்தையாக தனக்கு அருகில் மனம் திரும்பிய ஒரு கல்வனுக்கு பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். ஏன் அந்த நிலையில் அவனுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தார் என்பதை பேராயர் அவர்கள் மிக அழகாக எடுத்துரைத்தார்கள். ஒருவேளை இந்த கடைசி காலத்தில் வாழ்கின்ற எனக்கு மறுவாழ்வு கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும். வாங்க தொடர்ந்து பேராயரோடு நம்ம பேசுவோம். பிஷப்பையா, இந்த இரண்டாம் வார்த்தைக்குரிய அருமையான விளக்கத்தை நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வெளிப்பாட்டின்படியாக நீங்கள் எடுத்துரைத்து கொண்டிருக்கீங்க. இந்த ரெண்டு கல்வர்களில் ஒரு கல்வன் அவனுக்கு மனமாற்றம் அடைவதற்கு துய ஆவியானவர் ஒத்தாசி பண்ணினார். அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே மேசியா என்ற ஒரு நிலையில் அறிந்திருந்திருப்பான். ஆகவே இத்தனை கொடூரமான நிலையிலும் கூட அவரை பார்த்து ஒரு விண்ணப்பத்தை வைத்த பொழுது, இன்றைக்கே நீ என்னோடு கூட இருப்பாய் என்று அவர் சொல்லி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். ஆனால் மற்ற கல்வனோ மனம் திரும்ப முடியாதவனாகவே மக்களில் ஒருவனாகவே மறைச்சு போயிட்டான்னு சொன்னீங்க. பிஷப்பையா, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரோடு அந்த உறவிலே பலப்படுத்துவதற்கு அவரோடு கூட ஐக்கிய பண்ணுவதற்கு என்னையா செய்யணும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பர் என்பதை அறிவுபூர்வமாக மட்டுமல்ல, நம்முடைய உள்ளபூர்வமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மீட்பர் என்றால் நாம் மீட்கப்பட வேண்டியவர்கள் அல்லது பாவிகள் என்கிற உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும். அவர் ஒருவர் மட்டுமே நம்மை மீட்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு அந்த கல்வனைப் போல நாம் அவரை நாம் நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று நாம் அவரிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும். ஓ, இது யார் வேண்டுமானாலும் எந்த நிலையிலும் எப்போ வேணுமானாலும் செய்யலாம். ஆனால் தூய ஆவியானோருடைய ஒத்தாசையோடு செய்யும் பொழுது அதற்கு பதில் உடனே கிடைக்கிறது. ஆமாம், நாம் பாவிகள் என்கிற உணர்வையே நமக்கு தருவது தூயாவியானவர். அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கின்ற உந்துதலை தருவது தூயாவியானவர். ஆகவே துவக்கம் முதல் முடிவு மரியந்தும் இந்த மீட்பு என்பது, ரட்சிப்பு என்பது தூயாவியானுடைய செயல். ஆகவே நாம் மனம் வருந்தி ஆண்டவரை நோக்கும்போது தூயாவியானவர் நமக்குள்ளே ஒரு புதிய இருதயத்தை தருகிறார், புது வாழ்வை தருகிறார். இந்த சிலர் கேட்குற கேள்விங்களாம் ஐயா, இந்த பரலோக ராஜ்யம் வரணும் அப்படின்னா ஞானஸ்தானம் எடுக்கணும், பரிசுத்த ஆவியானவர் பெறணும், சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டிருக்கணும் என்று சொல்கிறாங்க. ஆனால் இந்த கல்லனுக்கு அவன் எங்கே ஞானஸ்தானம் எடுத்தான், அவன் எங்கே பரிசுத்த ஆவியானவரை பெற்றான், அவன் எங்கே திருச்சபைக்கு போய் திருவிருந்து எடுத்தான், அவனுக்கு மீட்பு கொடுத்தாரு, அவனை இன்றைக்கி என் கூட இருப்பேன்னு சொன்னார், அந்த மாதிரி நான் கடைசி நேரத்தில் நான் கூட மன்னிப்பு கேட்டு போயிடுவேன் அப்படின்னு சிலர் மமதையோடு பேசுகிறவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லக்கூடும்? அதாவது தூயாவியானுடைய செயலாற்றலுக்கு யாருமே சட்டங்களை வகுக்க முடியாது. திருமுழுக்கு பெற்ற பிறகு தூயாவியானை பெற்றுக்கொள்வது என்பது புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருந்தாலும், கொர்நேலியுவினுடைய வீட்டில் அவங்க வசனத்தை கேட்கும்போதே தூயாவியானவர் அருளப்படுகிறார், அவர்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறார்கள், அதுக்கு பிறகுதான் அவங்க ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஆகவே தூயாவியானவர் அவர் காற்றை போல எங்கு வீசுவாரோ அங்கே வீசுகிறார். ஆகவே நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஜாக்கெட்டில் நம்ம வி கே நாட் ஃபிட் இன் காட் ஆர் த ஹோலி ஸ்பிரிட். ஆனால் அதே நேரத்தில் இது வந்து எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. நான் விளையாட்டு வேடிக்கையாக சொல்கிறது, ஒரு மனிதன் மீட்கப்பட வேண்டும் என்று அந்த போதகர் ஒவ்வொரு முறையும் அவனை கூப்பிட்டு தனியாக பேசுவார். அவன் சொல்லுவான், இந்த கடைசி நேரத்தில் மீட்கப்பட்டான் இல்லையா கல்வன், அவனை போல நான் மீட்கப்பட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லுவானான். அப்போ அவர் கோவப்பட்டு ஒரு நாள் எத்தனையோ நாள் பேசி சோர்ந்து போனவர் கோவப்பட்டு, ஈ வாஸ் அ டையிங் தீஃப் அண்ட் யூ ஆர் அ லிவிங் தீஃப் என்று சொன்னார். அதனால் நம்ம தூயாவியான நம்ம எப்படி ஏவுகிறாரோ அப்படி நாம் அவருடைய ஆளுகைக்கு வழிநடத்துதலுக்கு நம்ம அர்ப்பணிப்பது தான் இந்த
கல்வன் வழியாக நாம் பெற்றுக்கொள்கின்ற ஒன்று. ரெண்டாவது, இந்த கல்வனுக்கு ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்றால், சாகும் வேளையில் அவன் உயிரோடு இருக்கும் போதே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தா இன்னும் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருப்பான், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். ஆனா அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. கடவுள் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கார். நாம் இப்போதே கூட அவருடைய தோழமையில வாழ முடியும். அதனால இந்த விதண்டாவாதமான கேள்விகளை கேட்டுட்டு காலத்தை வீண் பண்ணிடக்கூடாது. அடுத்த காலம் அதை தான் பண்ணிட்டு இருந்தான். ஆமா, நீர் உங்களையும் ரட்சித்துக்கணும், எங்களையும் ரட்சித்துக்கணும், எங்களையும் ஆறிக்க விடுங்க, இதெல்லாம் விதண்டாவாதமான பேச்சு. அந்த ஒரு நொடி சன பொழுது என்று சொல்லுகிற நிலையிலே அந்த வலதுபுறத்தில் இருந்த கல்வனுக்கு மனமாற்றம் ஏற்பட்டது போல. ஒருவேளை உங்களுக்கு உடனே மனமாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா நல்லது, ஆனால் அடுத்த கல்வன் பரிதாபமாய் போன நிலைமையில் ஒருவரும் போய்விடக்கூடாது. பேராயர் ஐயா அவர்களே, நீங்கள் வந்து எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து இவ்வளவு நேரம் ரொம்ப அழகான அருளுரையை வழங்கி கொண்டிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இறுதியாக இது சம்பந்தமாக எங்கள் நேயர்களுக்கு நீங்கள் உங்களுடைய முறையிலே என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை சொல்லும்படி, அவங்களுக்கு ஜெபிக்கும்படி அன்பாக கேட்குறேன். அன்பான ஏஞ்சல் தொலைக்காட்சி நேயர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனையோ அற்புதங்களை செய்தார். அவர் செய்த பெரிய அற்புதம் என்று நான் கருதுவது என்னவென்றால், அவர் சிலுவையிலிருந்து இறங்கி வந்திருந்தால் அது அற்புதம் அல்ல, ஆனால் சிலுவையிலே இறங்காமல் இருந்தாரே அதுதான் பெரிய அற்புதம். ஏனென்றால் இயேசுவான சொன்னார், கோதுமை மணி சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். அவர் தன்னை மீட்டு கொண்டிருந்தால் உலகத்துக்கு மீட்பே இருந்திருக்காது. ஆகவே அவர் சிலுவையிலிருந்து இறங்காது ஒரு பெரிய அற்புதம். அதன் வழியாக அவர் சொல்வது என்னவென்றால், நாம் மீட்கப்படுவது ஆண்டவருடைய திருவுளம், அவருடைய தோழமையிலே என்றென்றும் வாழ்வது ஆண்டவருடைய திருவுளம். ஆகவே நாம் அதை இப்போதும் நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனுடைய உதாரணமாக ஒருவனை இங்கே நம்ம ஒருவரை குறித்து நாம் இன்றைக்கு சிந்தித்தோம். அதாவது இந்த உலகத்தினர், இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதியற்றவர் என்று அவரை தள்ளிவிட்டார்கள். ஆனால் இயேசுவானவர் சொன்னார், அவர் பரலோக வாழ்வுக்கு தகுதியானவர் என்று ஏற்றுக்கொள்கிறார். உலகம் உங்களை தள்ளிவிடுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் அவர் அந்த கல்வர் தனிமையாக்கப்பட்டவர், ஒருவேளை அவருக்கு அந்த நேரத்தில் அனுதாபமாக யாரும் அங்கே இல்லை, ஒருவேளை அவர் மரணத்துக்கு பின்னாலும் அதற்காக துக்கம் கொண்டாடுகிறவர்கள் அங்கே இல்லை, அப்படிப்பட்ட தனிமையிலே இருக்கிறவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவருடைய தோழமையை கொடுக்கிறார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட இருப்பாய், அவருடைய தோழமையை கொடுக்கிறார். நீ நம்ம தனிமையாக இருந்தோமானால் அவர் நமக்கு இந்த தோழமையை கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களை ஒருபோதும் நான் திக்கற்றவர்களாக விடேன், நான் இப்போதும் உங்களோடு இருப்பேன், உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்கிற வாக்குறுதி நமக்கும் அவர் இன்றைக்கு நினைவுபடுத்துகிறார். ஒருவேளை அன்றைக்கு அந்த நாள் பெரிய வெள்ளி, அவருக்கு மிக மிக அந்த கல்வனுக்கு மிக மிக துயரமான வேதனை படுத்துகின்ற ஒரு நாளாக இருந்திருக்கும், ஆனால் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான நாளாக அவர் மாற்றுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் இதை இந்த நாளை ஒரு மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் பேறு பெற்ற நாளாக அவர் நமக்கு அருளி செய்வார். அதனுடைய ஒரு முன்னுதாரணமாக இந்த கல்வன் வழியாக நம்மோடு அவர் இடர்படுகிறார், அறைகோல் விடுக்கிறார். நாமும் ஏற்று நம்முடைய மீட்பராம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நமக்கும் அந்த ஆசீர்வாதத்தை அருளுவார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். ஐயா, மிக எளிமையானவர்களும் கூட புரிந்து கொள்ளக்கூடிய வண்ணத்தில் நீங்கள் எடுத்துரைத்த அருளுரைக்கு நன்றி. நாம் எல்லாருமாக நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த டிஸ்மாஸ் என்று சொல்லப்படுகிற காஸ்பல் ஆஃப் நிக்கோதமஸில் குறிப்பிடப்படுகிற அவன் மனமாறி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த டிஸ்மாஸை ஆண்டவர் டிஸ்மிஸ் பண்ணாமல் அவனுக்கு ஒரு மறுவாழ்வு அந்த மீட்பில் கொடுத்தது தான் ஒரு பெரிய பாக்கியம். ஐயா, நீங்கள் இந்த அரங்கத்துக்கு வந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி நேயர்களுக்காக நீங்கள் இவ்வளவு நேரம் எடுத்துரைத்த அருளறைக்கு மிக்க நன்றி. இதனுடைய இறுதி கட்டமாக நீங்கள் எங்களுக்காக இந்த ஏஞ்சல் டிவி ஊழியங்களுக்காக நம்மை பார்த்து கொண்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கான நேய பெருமக்களுக்காக ஒரு பிரார்த்தனை செஞ்சாதான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய முடியும். எனவே தயவுசெய்து, ஒரு மீட்புக்காக காத்திருக்கிறவர்கள், அது என்ன மீட்போ? ஆத்தும மீட்பாக இருக்கலாம், சரீரத்தின் பாடுகளிலிருந்து மீட்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கலாம். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கெஞ்சி கொண்டிருக்கிற மக்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இறைவனிடம் மன்றாடுவோம்.
எங்கள் அன்பும் அருளும் நிறைந்த நல்ல இறைவா, பாவிகளாக எங்களை மீட்பதற்காக உம்முடைய திருக்குமாரனை எங்களுக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினீரே. உம்முடைய அளவற்ற அன்பை நீர் வெளிப்படுத்தினீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கொடூரமான சிலுவை மரணத்தை ஏற்று ஆண்டவரே அவருடைய பாடுகள் மரணத்தின் வழியாக எங்களுக்கு அவரை மீட்பை சம்பாதிக்கும்படி நீர் அருள் கூர்ந்தீரே. அதற்கு ஆண்டவரே எங்கள் ஆண்டவர் தன்னை அர்ப்பணித்தாரே. நன்றியோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களைப் போல எல்லா பாடுகளையும் ஏற்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதனால் எங்கள் பாடுகளையெல்லாம் அவர் எப்போதும் அறிந்திருக்கிறவராக, நாங்கள் பாடுகளிலே பயணிக்கும் போது எங்களுக்கு துணை புரிகிறவராக அவர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ அவர் சிலுவையிலே கொடூரமான வேதனையின் மத்தியிலும் ஆண்டவரே அருகிலே இருந்த கள்வனுக்கு மீட்பை அருளினாரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அதன் வழியாக நாங்களும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உம்முடைய மீட்பை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே உம்முடைய தூயாவியானவர் வழியாக ஆண்டவரே அந்த மீட்பை நாங்கள் வாஞ்சிக்கவும், அந்த மீட்பை எங்களுக்கு உரிமையாக்கிக் கொள்ளவும், அதன் வழியாக நீர் எங்களுக்கு தருகிற இந்த உலக வாழ்வையும் ஆண்டவரே எதிர்நோக்கி இருக்கின்ற நித்திய வாழ்வையும் நாங்கள் பெற்று மகிழ்வோம். நீரே எங்களுக்கு அருள் தாரும். என்றும் நாங்கள் உம்மோடு இருக்கும்படியாக படைக்கப்பட்ட எங்களை இந்த உலகத்திலும் உலகத்துக்கு வாழ்வுக்கு பின்னாலும் எப்போதும் உம்முடைய தோழமையிலே வாழ்கிற அருளை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே உம்முடைய துணையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர எங்களுக்கு துணை தாரும். நீர் ஒருபோதும் எங்களை திக்கற்றவர்களாக விழீர் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு தாரும். எப்போதும் உம்மிலே நாங்கள் நிலைத்திருந்து உம்முடைய வாழ்விலே வாழ்ந்து உம்முடைய மீட்புக்கு சாட்சிகளாக இருக்க நீரே எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, இதோ இந்த ஏஞ்சல் டிவி நிறுவனத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இதன் வழியாக செய்யப்படுகிற அனைத்து நற்பணிகளுக்காக, ஆண்டவரே அதன் வழியாக தொடப்படுகிற ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களுக்காக, ஆண்டவரே அதன் வழியாக அநேகருடைய மீட்பின் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் பெற்றுக்கொள்வதற்கு நீ துணை புரிவதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சாதையா, அவர்களை ஆசீர்வதியும். இன்னும் ஆண்டவரே அவருடைய காட்சிகளை விரிவாக்கி அவருடைய எல்லைகளை பெரிதாக்கி உம்மை மகிழ்ப்படுத்துகிற அருளையும் மகிழ்ச்சியையும் நீரே நிறைவாக தந்தரலும். இந்த நிறுவனத்திலே பணியாற்றுகிற யாவரையும் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியும் ஆண்டவரே காண்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் நிலையான வாழ்வையும் இரட்சிப்பையும் அவர்களுக்கு அருளி செய்தரலும். ஆண்டவரே, இதோ இந்த நாள் அந்த கள்வனுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக, பெரிய மகிழ்ச்சியின் நாளாக, மனமாற்றத்தின் நாளாக எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தரலும். ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாக தாழ்மையோடு இந்த வேண்டுதலை ஏறெடுக்கிறோம் எங்கள் அருமை இறைவா. ஆமென். ஆமென். நேயர்களே, கணத்துக்குரிய பேராயரவர்கள் நம்மிடையே வந்து அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருவாய் மலர்ந்தருளிய இரண்டாம் வார்த்தைகளுடைய விளக்கத்தை எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி வழங்கியதற்கு உங்கள் அனைவரின் சார்பாக பேராயர் அவர்களுக்கு நன்றியை நான் அவிழுகிறேன். தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ ஸோ மச். நேர்களே, ஒரு கல்வன் விதண்டாவாதம் பேசிக்கொண்டிருந்தான். ஒரு கல்வனோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை அறிந்தான், அவர் மேல் மோகம் கொண்டான், வேகமாக ஒரு காரியத்தை செய்தான், அவன் பரத்துக்குரியவனாய் மாறினான். ஆகவே ஒன்றை நினைவில் வைத்துக்கொள்வோம். குறை பேசுவதும், குற்றம் கண்டுபிடிப்பதும், வீணான வதந்திகளை பரப்பவர்களோடு கூட சேர்ந்து கொண்டு அவர்களில் ஒருவராக போய் பரலோகத்துக்கு போவதற்கு பதிலாக வேறு இடத்திற்கு போகிறவளாய் நாம் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்போம். பேராயருடைய இந்த அருளுரையை கேட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் திட்டத்தில் தான் இருக்கிறீர்கள். நேயர்களே, மன்னிப்பு, ரட்சிப்பு, மூன்றாவது அடுத்த ஒரு தெய்வ மனிதனோடு கூட சேர்ந்து மூன்றாவது வார்த்தையை நாம் தியானிக்கத்தான் போகிறோம். அதுவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் உங்கள் அனைவரோடு என்னாலும் எப்போதும் இருப்பதாக. காட் பிளஸ் யூ.